இது ஒரு நல்ல கலை. தியேட்டர் ஓனர்கள் தியேட்டர் அதிபர்கள்லாம் இருக்காங்க. இது வந்து சினிமா மீது ஆசைப்பட்டு கலையின் மீது ஆசைப்பட்டு ஒரு தொழிலை செய்கிறதுங்க. அது ஒரு வியாபாரமாக பண்ணும் பொழுது இது பிரபலமாக ஓடிட்டுருக்கு. இவ்வளோ அற்புதமாக நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க. இன்னொரு இது வரும், இது டபக்குன்னு அவங்க காரணம் இல்லாமல் இந்த படத்தை ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இது இப்போ தான் பிக்கப் பண்ணலான்னு லேசாக போகும்போதே புஷ்னு வால்வு பிடிக்க விட்டுருவோம் தியேட்டருக்கும். அதையெல்லாம் நீங்கள் ஒரு தர்மமாக கருதி ஓடுகின்ற படத்தை நிறுத்துவது அநாகரிக்குங்கிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் செய்திகளில் சொல்லி விட்டுருணும். தியேட்டருக்கு அவர்களுக்கு எங்களுக்கு மட்டும் நீங்கள் அறிவுரை சொல்லி புரியல, இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கடைசி ஊழியனுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல படம் காணாமல் போயிடும். அதனால் உங்களை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சொல்லுதுங்கிறது பெரிய நாகரிகமான செயல். நான் இப்போ உடனே எந்த படம் எடுத்தாலும் சரி, உடனே நாம் அவர் ரொம்ப பிரமாதம், அவர் கூட நான் இருந்தேன், இவர் இந்த மியூசிக், இது வந்து வழக்கமான ஒரு விஷயம். இருந்தால் கூட நல்ல, நான் அதையும் மீறி நான் சொல்லித்தான் ஆகணும், நல்ல தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பு, ரொம்ப நாகரிகமான தயாரிப்பாளர்கள். விதார்த் பையன் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கும்கி படம் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அந்த பையன் தாடி ஈடி வச்சுருக்கான், எக்ஸ்பிரஷனை மறைக்கிறதுக்கு நீ இப்படிலாம் நடிப்பேன் நடிப்பேன் போட்டுருக்கேன் நான் சொல்லுவேன். இந்த தாடி வச்சு நடிக்கிறது ஒரு ஃபேஷனாகி முகத்தினுடைய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் தெரிவதற்கு தான் அந்த ஸ்க்ரீனே, எதுக்கு க்ளோஸ் அப் வைக்கணும். த மேன் அவனுடைய எக்ஸ்பிரஷன் ஒரு டார்க் ரூமில், த ரிலேஷன் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் த மேன், பக்கத்தில் இருக்க உட்கார்ந்துருக்கும் கூட தெரியாது, த ரிலேஷன் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் மீ. அதில் நுழையும் போது இந்த இந்த வைப்ரேஷன்லேருந்து அவனை எடைபடுவதற்கு அடையாளம். நான் தாடி வச்சு நினச்சி கோவிப்பேன், எக்ஸ்பிரஷன் தெரியக்கூடாதுன்றதுக்கே பாரியா தாடி வச்சுருக்காங்கன்னு கிண்டல் பண்ணுவேன். அது என்னுடைய குசும்பு கொஞ்சம். ஆனால் வித்தாரத்தை நான் அந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்தேன், எப்படி நான் மிகையில்லாமல் இவ்வளவு தேர்ந்து அளவோடு செய்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த பெங்காலி ஆர்டிஸ்ட் தான் மெசேடாக இருப்பாங்க, மலையாளிஸ் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. ஐ லவ் பெங்காலி ஆர். இவன் ஒன்று பார்த்தாலே பெங்காலி மாதிரியே தெரியுவேன் எனக்கு. தமிழ் நடிகனுக்கான எந்த இலக்கணமும் இல்லாமல் முடியிலையோ ஹேர் கட்லேயோ நடையுடைய பாவனையிலையோ, அதை காட்டிலும் ஒரு மோசமான ஒரு விஷயம் வச்சுருக்கான். தப்பு, ஒரு நடிகனுக்கு அது இருக்கக்கூடாது. தோல் அரிச்ச மாதிரி எல்லாத்தையும் இந்த மேடையில் நீ சொல்லியிருக்கவே கூடாது. நான் ஓரளவுக்கு என்னை காப்பாற்றி கொண்டதுனால்தான் இன்னும் என்னை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். நடிப்புக்காக மட்டும் இயக்குநருக்காக மட்டும் இல்லை, அதை மீறி இன்னொன்றும் இருக்கிறது. உன்னுடைய பொருளாதாரத்தினுடைய இது, பொருளாதாரம்தான் உறவுகளை தீர்மானிக்கும், பொருளாதாரம்தான் நட்புகளை தீர்மானிக்கும், பொருளாதாரம்தான் சமூகம் ஒன்றை தீர்மானிக்கும். அது இல்லையே நான் கஷ்டம். ஏன்னா என் கூட பயணித்தவர்கள் ரொம்ப பேர் காணாமல் போயிட்டாங்களே. பொருளாதாரம் அறிவாளிகள், புத்திசாலிகள், பெரிய கெட்டிக்காரன் காணாமல் போயிட்டாங்களே. பொருளாதாரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் அவனுக்கு நித்தலனுங்க சொல்லுவேன். அற்புதமான சிந்தனையாளன், ரொம்ப எனக்கே ஜெலஸ். எப்படா அவ்வளோ யோசிச்சுற ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை எனக்கு வரலையே. ஏன்னா நான் உடனே மேலே போயிட்டேன், கீழ் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸுக்கு வரவே இல்லை. இந்த மிடில் கிளாஸ் லைஃபே நான் படிக்கலையே, கீழே இருந்தேன் தபக்குன்னு மேலே போயிட்டேன். இன்பிட்வீன் லைஃபை நான் சரியாக கவனிக்கலை. ரொம்ப நான் சினிமாவில் பார்க்குறது மட்டும்தான் ரொம்ப அற்புதமாக செய்திருந்தோம் நித்தன். அப்பவும் சொல்லேன், பொருளாதாரம் முக்கியம்டா, ரொம்ப அறிவு பிரமாதம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதனால் விதார் டோன்ட் வெரி, யூ காட் பொட்டன்ஷியாலிட்டி. அவன் ஒரு பெங்காலி நினைக்கிற ஐ லவ் திஸ் ஃபெலோ, என்னமோ பிடிக்கும். அவனை ஏன் பிடிக்குங்கிறது ஒருத்தனை பார்த்தா நல்லவனாக இருப்பான், பிடிக்கவே பிடிக்காது. அது முகத்தில் சிலது அவங்க இயல்பு நடவடிக்கை பொய்யில்லா தன்மை, அது என்னை ரொம்ப பிடிச்சி அப்புறமே இல்லை. எனக்கு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது புள்ளி புள்ளியாக மூஞ்சி, நான் ஒரே ஒரு படம் பார்த்துருக்கேன், என்ன அப்படின்னு ஒரு படம், அந்தால்தான் அந்த எனக்கு தெரியல. நான் உள்ளே உட்காந்துருக்கேன், யாரோ சரி ரைட்டு நடிகேன் அப்படின்னு மொதல் மொதல் சந்திக்கிறேன். பிள்ளை பிள்ளையாக மூஞ்சி ஆகிட்டு என்ன, ஓ இல்லைண்ணா அந்த வீட்டில் இது. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்தான் பாருங்க, இந்த கண் அப்படி வச்சு கொண்டுட்டேன். இல்லைண்ணே அந்த கண் உட்காந்து சின்ன சிரிப்பு வில்லனுக்கானது அந்த கண்ணில், அந்த ரோல்ஸில் அது உள்ள பண ஆசை
கொண்டுட்டான் எடுத்து உட்கார வச்சு. என்ன அற்புதமாக நடிக்கிறான். அப்புறம் தான் விசாரித்து அவன் கூத்து பெற்ற எங்கெங்கேயிருந்து பெரிய லெவலில் வந்திருக்காங்கன்னு. ஒரு அற்புதமாக அந்த ரோலை கச்சிதமாக நீ தான் பண்ணணும், வேறு எவனும் என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரொம்ப மைல்டாக பண்ணுவான் அந்த அந்த வில்லத்தனத்தை, வில்லனுங்கிறது காட்டாமலே சொல்லுவோம். சூப்பர். அது அவனுக்கு இப்படி பங்கு, நித்தலன் பங்கு உண்டு. அதே மாதிரி எல்லா கலைஞர்களும் இதில் நடித்த அத்தனை ஈவன் லாலி பப்பி கூட. ஆமாம், அதுக்காக நான் அவன் அஸ்டன்ட் நினைக்கிறேன். கல்கியா நான் அவனை பார்த்து இந்த இந்த பையன் இதில் நடித்த பையன் எங்கேயும் பக்கத்தில் நிற்கிறான். என் படம் தான் நடிச்சிருந்தான், ஆனால் எனக்கு தெரியல இதில் நடித்த பையன் எங்கேன்னு கேட்டேன். அப்புறம் தான் அஸ்டண்டாக இருந்தோம். சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் டு தி பாய், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தேன். அதேமாரி கேமராமேனை ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது. 4x6 இதுக்குள்ளே உட்காந்து கேமராமேன் ஆளுகளே நிற்க முடியாது. நம்ம கேமராமேன் நோனோ வி ஹவ் டு பிரேக் த திங்ஸ் அண்ட் புட் த லைஸ் தேட் ஃபுட்டுவாங்க. இவன் அப்படி இல்லை, இதுக்குள்ளே கேமரா என்ன அவன் பாட்டு போவான். இதை செடி உள்ளே வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு லைட்டை போட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ரெண்டு ஆளுக்கு துணியை தொங்க விட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கேமரா சாரி வெரி டிஃபிகல்ட், இப்படி இந்த ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலான்னுவான். இட்ஸ் நாட் லைக் தட். ரொம்ப அற்புதமாக ரிசல்ட்டு பார்த்தா நல்லா கொடுத்துருக்கான். அதாவது சினிமாவுக்கான ஒளிப்பதிவு இல்லை, பார்க்கும்போது யதார்த்தமாக என்ன இருக்குமோ அது இருக்குது. இப்போ சினிமா லைட்டிங் வி கேன் ஃபீல் இட், ஒரு லைட் அவுட் டாப் டாப் டூ. அதில் ரொம்ப அற்புதமான கேமரா. அதேமாதிரி எல்லோரும் தான் சூப்பர். இதில் சின்னது எடிட்டிங் மட்டும்தான் ஐ ஃபெல்ட் லிட்டில் பேட். சொல்லக்கூடாது ஒரு கலைஞனை பண்ணிடுங்க, பட் இந்த படத்திற்கான எடிட்டிங் இல்லையோன்னு என்னுடைய நாலேஜ் சொல்லிச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். நான் நிறையா படங்கள் அது சேர்மனாக இருந்து குற்றம் கெடுதல் அதெல்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப ரசிப்பேன். இந்த பசங்க மாடர்ன் பாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் அதில் லேட்டஸ்ட்டாக பிரமாதமாக வந்து சேர்ந்துருக்காங்க. நித்திரம் என்ன இன்றைக்கி ஒரு 8 டைரக்டர்ஸ் எத்தார் சவுத்தில் சொன்னீங்கன்னா பெஸ்ட் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ். தே கேன் காம்பிட்டிட் வித் த வேர்ல்டு. ராம் இருக்கான், டைரக்டர் ராம் வெற்றிமாறன். தே கேன் கம்பீட் பண்ணோம். வி ஆர் வெரி மச் ப்ரவுட் தட் வி ஆர் ஹேவிங் ஏ சர்டன் பியூட்டிஃபுல் யங்ஸ்டர்ஸ், வண்டர்ஃபுல் யங்ஸ்டர்ஸ். அதில் இவன் ஒருத்தான் நித்திலன். இவனுடைய ஃப்யூச்சர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்னை நடிக்க வச்ச நான் இந்த படத்தில் என்னென்னா, முதல் முறையாக ஒரு நடிகனாக தான் உள்ளே போகணுங்கிறத முடிவு எடுத்தேன். எனக்கு சின்ன பையன், அவனுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், ஐ லைக் இட். இவன் நம்மளை பார்த்து பயந்துடக்கூடாது. நாம் அவனுக்கு என்ன தோல்வியை கைப்பட்டு பழகின பின்னாடி தான் அவன் வந்துச்சு. டே வயா அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரணப்படுத்தி எளிமைப்படுத்தி அதுக்கப்புறம் சொல், மேட்ரு மட்டும் சொல். அப்புறம் நான் வந்து பாரதிராஜாவை தூக்கி எறிஞ்சேன், இந்த டெக்னீஷியனை தூக்கி எறிஞ்சேன். நம்முடைய இவ்வளோ ஆளுக்கான நடிகன்னு சொன்னேன்ல, இப்போ நடிகை நடிக்கிறதும் தெரியக்கூடாது வாழணும். ஒரு அற்புதமான கேரக்டர் அது. எல்லோரும் என்னை எப்படி இருந்தாலும் முறைய அடிப்போம் குத்துவோம் இப்படி என்னை பத்திரிக்கையிலே இப்போ நிறையா சொல்லி ஒரு சிங்கம் அப்படி இல்லாமல் இதெல்லாம் மாற்றணும்ன்ற முயல் முயற்சியில் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு நடிகன்னு பண்ணுவோன்னே ஏதோ 25-30 பண்ணேன். நீங்கள் 100 எழுதியிருக்கீங்க, 100 ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.